cot, sofa, dining, imported furniture. Saravana stores in Super Home Store. சிலருக்கு பிடிச்ச உணவு சிலருக்கு பிடிக்காது. இப்போ உதாரணத்துக்கு எல்டிடி வந்து உணவு வந்து சமைச்சாங்கன்னா நீங்க என்ன சாப்பிட முடியாது. ஒரு கால நீங்க சாப்பிடலாம், என்னால முடியாது. சென்ட்ரல் ஜெயிலில் அப்படி எடுத்திங்கன்னா வந்து விடுதலை புலிகள் வந்து அங்கேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி தப்பிச்சு போனதில்லை. எடுத்துட்டீங்க அவங்க விடுதலை புலிகள் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழும். அவ்வளோ பாதுகாப்புகள் இருக்கும், அத்தனை போலீஸுகள் இருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்கள்ல கதை இருக்கும். நீங்களும் அங்கே இருந்திருப்பீங்க, மற்ற சிறைவாசிகளும் அவங்ககிட்ட பகிர்ந்துருப்பாங்கல்ல, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சிறைவாசிகள் பகிர்ந்திருப்பாங்கன்றத விட நாங்களே அதில் இருந்தோம். ஓ, நிறைய பார்த்தீங்க. ஆமாம், அது நேரடியாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்க இன்றைக்கி நைட்டு தப்பிக்க போகிறாங்க, அப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு இப்போ நம்மளை மாரி தப்பிக்கணும்னா ஒரு பரபரப்பாக இருக்குது. போகிறது அதை எடுத்து வைக்கணும், இது வைக்கணும், யார்கிட்ட பேசுறது, ஒரு எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக இருந்தாங்க. நம்பவே முடியல. எங்களை அடிக்கிறான், எங்களை வந்து ஒரு நாலு பேரை செம்ம அடி. அதில் யார் யாருன்னு சொன்னால் என்னையை வந்து அடி, அப்புறம் வந்து நல்லரசன், தமிழ்நாடு விடுதலை படை நல்லரசன் சொல்லி ஒரு தோழர், அவருக்கு செம்ம அடி. வேலுன்னு சொல்லிட்டு நக்சல் பாரியம் பேர் தோழர், அவருக்கு செம்ம அடி. எங்கள் மூணு பேருக்குமே அடி. அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், டே எனக்கு அவங்களுக்கு என்னையே சம்பந்தம் இருக்குது, என்னையே அப்படி பழக்கிறீங்கன்னா. பட் என்ன சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா, வெளியிலேருந்து கியூப்ராஞ்சே வந்து என்னை விசாரிக்கிறான், ராஜன் சொல்லுங்கள் துப்பாக்கி நீங்கள் தானே வாங்கி கொடுப்பீங்க சார், நீ சும்மா கிடையாது சார், லூஸ் மாரி பேசாதீங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, துப்பாக்கி வாங்கி கொடுத்தீங்க இல்லை, நீ தான் வாங்கி கொடுத்த. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேச லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவருடைய சிறை அனுபவத்தை குறித்தும் கேட்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து ஒரு 18 வருட காலம் வந்து சிறையில் இருந்தீங்க. நீங்கள் சிறையில் இருக்கும்பொழுது வந்து நிறைய அமைப்பின் உறுப்பினர்கள், அதே போல் நிறைய அரசியல் தலைவர்கள், அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம விரிவாக பேசலாம். நான் 1993 வந்து கைது செய்யப்பட்டு அப்போ சென்ட்ரல் ஜெயிலு, இங்கே இருந்துருக்கீங்க, சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன். அப்போது அந்த நேரத்தில் நான் சிறைக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு விடுதலைப்படை, அப்புறம் வந்து எல்டிடி வீரப்பன் உடைய வழக்கு, கூட்டாளிகள்னு சொல்லிட்டு வழக்கு, அவருடைய தம்பி அர்ஜுனன் இருந்தார் எங்கள் கூட. அதன் பிறகு டிஎன்ஆர்டின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கேருந்து இலங்கைக்கு சென்று பயிற்சி எடுத்துகிட்டு வந்ததால் முத்துக்குமார் உட்பட ஒரு 27 சகோதரர்கள் டிஎன்ஆர்டி. இது நாம் தமிழில் வந்து இறந்தார் அந்த முத்துக்குமார், அவர் உட்பட 27 பேர் அந்த வழக்கில் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு சென்று பயிற்சி எடுத்துட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிடிப்பட்டதா அவங்க மீது வழக்கு. தமிழ்நாடு மீட்சி படைன்னு சொல்லிட்டு காமராஜர், கலாம், அறிஞர் குணான்னு சொல்லிட்டு திராவிடத்தால் விழுந்தோம், வள்ளுவத்தின் வீச்சு புத்தகங்கள் அவங்க அறிஞர் குணா, அப்புறம் வந்து பேராசிரியர் நெடுமாறன் திருச்சி, அவருடைய மகன் கூட இளங்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடப்பட்டு, அதாவது தம் தேசியத்துக்காக வந்து தலைமுறையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வீரசிங்கம் ஐயா, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிகள் உடைய ஒவ்வொரு வகையிலையும் சிந்தித்து போராடக்கூடிய போராட்ட குணம் படைத்த சிந்தனையாளர்கள் தான் அந்த 93 நான் சிறைக்கு போகும்போது இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர் மணி என்ன இவங்க சில அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே போயிடுவாங்க, அது கொஞ்ச நாள் போயிடுவாங்க. அப்படி வந்து போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஐயா, வைகோ, அப்புறம் வந்து சுபவி, அப்புறம் தமிழ் முரசு, ஷாகுல் அமீது, இது போன்றவங்க வந்து அடிக்கடி சும்மா வருவாங்க போயிடுவாங்க. பட் நீண்ட அப்படியே நீடிச்சு கொஞ்ச நாள், ஒரு குறைஞ்ச ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அவங்க தான் இருந்தது. எல்டிடிக்குன்னு சொன்னி ஒரு தனி பிளாக் இருக்கும். எல்டிடிக்குன்னு தனி பிளாக் வச்சுருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி பிளாக் அது. அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்ல வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு இது இருக்கும், உள்ளே வந்து பெரிய ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் சைடில் ஒன்று இருக்கும். மூணு பிளாக் அது, ஹை செக்யூரிட்டி பிளாக்ன்றது மூணு பிளாக்கு. அதில் அந்த ஒரு பிளாக்கில் வந்து எல்டிடி இருப்பாங்க, அடுத்தது வந்து எல்லாம் கலந்து இருப்போம் நாங்கள் எல்லாமே முஸ்லீம்கள், மற்றவங்க தமிழ்நாடு விடுதலை படை, மீட்சி படை, அந்த எல்லா அமைப்பு எல்லாமே கலந்துருப்போம். அப்போ அதேமாரி இந்த பக்கமும் கலந்துருப்பாங்க. இது மூணும் சேர்ந்து தான் ஹை செக்யூரிட்டி பிளாக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தடா சிறைவாசி இல்லைங்களா, நாங்கள் எல்லாமே தடா சிறைவாசி.
அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து உணவு வந்து நாங்கள் ரா மெட்டீரியல் வெளியே பொருட்களை வாங்கி உள்ளே சமைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி நாங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்படின்னு பார்த்தா அப்போ எல்டிடி என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக சமைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விடுபடி அவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக இப்படி ஒரு குரூப்பாக சமைச்சோம். இப்போ நாங்கள் ஒரு குரூப் இப்படியே குரூப்பாக சமைச்சோம். இப்போது ஏன் சொன்னால் சிலருக்கு பிடித்த உணவு சிலருக்கு பிடிக்காது. இப்போ உதாரணத்துக்கு எல்டிடி வந்து உணவு வந்து சமைச்சாங்கன்னா நீங்கள் என்னால் சாப்பிட முடியாது. ஒரு கால் நீங்கள் சாப்பிட்லாம், என்னால் முடியாது. ஏன் அவங்களோட அந்த டேஸ்ட் என்ன டிஃப்ரெண்டாக இருக்குமா? டேஸ்ட் எப்படின்னா காரத்தை அள்ளி கொட்டுவாங்க. அதுவும் வந்து எப்படின்னு சொன்னால் கொட்டிட்டும் கூட சொல்லுவாங்கப்பா நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கே அப்படின்வாங்க. ஆனால் பாயில் இந்த காரத்தை தின்னா உடம்பு என்ன ஆகுது, அதாவது தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு அது செட் ஆகாது. பட் அவங்களுக்கு அப்படி காரம் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சிக்குவாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சமைச்சிக்குவோம். அதேமாரி மற்ற தோழர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக தடாசிறைவாசிகள், அதுக்கப்புறம் வந்து மற்ற அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டும். ஆமாம் ஆமாம், எல்லாமே வந்து சமைச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குவோம். மற்ற சிறைவாசி கைதிகள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் 1800 பேர் இருப்பாங்க. அது மொத்தமாக வந்து சிறையில் சமைச்சு அவங்களுக்கு உண்டானது பகிர்ந்து இருப்பாங்க. இதுதான் எங்களுடைய அனுபவம். அதேமாரி ஒரு சிறைக்குள்ளே வந்து ஒரு சகோதரர், இப்போ நாங்கள் இருக்க உள்ள அப்போ எல்டிடியை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர் வராரு, வேறு எதுவும் வழக்கில் வரும்போது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா அரவணைப்போம், வாங்க தம்பி உட்காருங்க என்ன விஷயம் கவர் அது எல்லாம் சிறைக்கு வராரு இல்லைங்களா, அப்போ அவர் என்ன வழக்கில் வராரு, அவர் வழக்கு அவர் என்ன குற்றம் செஞ்சார், எந்த குற்றத்தின் அடிப்படையில் அவரை கைது செஞ்சாங்க, அவர் குற்றத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையான்றது வேறு. பட் அவர் சிறைக்கு வராருன்னு சொன்னால் அவரை நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு வரவேற்று அவர் மன ரீதியாக வந்து உளைச்சலில் வருவார். ஏன்னா சிறைக்கு வந்தாலே ஒரு மன உளைச்சல் ஏற்படும், நம்மளை பற்றி உளைச்சலில் வருவார். அதுவும் இலங்கை தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உளைச்சலில் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே ஈழத்து அப்போ அந்த நேரத்தில் இப்போ ஈழத்தில் வந்து போர் இல்லை, அப்போ அங்கே போர் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் வந்து தமிழகத்துக்கு அவங்க அரசியல் பிரிவு வருவாங்க. இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தார் யாராவது இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களும் அந்த மாதிரி மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தலைமை உத்தரவு கட்டுப்பட்டு இங்கே அவங்க வந்து வேலை செஞ்சே ஆகணும். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே காவல்துறையோ அல்லது சில பல துரோகிகள் காட்டி கொடுத்த கைவர்கள் காட்டி கொடுத்து சிறைக்கு வரும்போது அந்த காட்டி கொடுத்துட்டாங்களேன்ற அந்த பலவிதமான ஒரு மன உளைச்சல்களில் தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு கவலைப்படாதீங்க, அவங்களுடைய தமிழ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பழகும். அப்போ அதன் பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. சரி, நம்ம உங்களோட நார்மலாக பேச நார்மலாக பேசிடுவாங்க. அப்போ எல்லாம் குடும்ப விஷயம் உட்பட எல்லாமே கதைப்பாங்க, பேசுவாங்க, நம்ம சொல்லுவாங்க, அவங்க கதைப்பாங்கன்னு இப்படி நிறைய மாறுபட்ட ஒரு இது. அப்படியே எங்களுடைய சிறை வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. சென்ட்ரல் ஜெயிலில் அப்படி எடுத்திங்கன்னா வந்து விடுதலை புலிகள் வந்து அங்கேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி தப்பிச்சு போனதில்லை. எல்டிடி அவங்க விடுதலை புலிகள் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழும். அவ்வளோ பாதுகாப்புகள் இருக்கும், அத்தனை போலீஸுகள் இருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்கள்ல கதை இருக்கும். நீங்களும் அங்கே இருந்திருப்பீங்க, மற்ற சிறைவாசிகளும் அவங்ககிட்ட பகிர்ந்துருப்பாங்கல்ல, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சிறைவாசிகள் பகிர்ந்துருப்பாங்கன்றதை விட நாங்களே அதில் இருந்தோம். ஓ, நிறைய பார்த்தீங்க. ஆமாம், நேரடியாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். 1995 தான் இருக்கும். ரோமியோ, அப்புறம் வந்து ராஜ்குமார் என்கின்ற அப்துல் காதர், சதீஷ் உட்பட மொத்தம் 9 பேர் வந்து தப்பிக்கிறாங்க. அந்த சிறையிலேருந்து மொத்தம் 9 பேர் வந்து தப்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தப்பித்த பிறகு வந்து ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஒரு விசித்திரமாக வெளியிட்டாங்க. எப்படின்னு சொன்னால் எல்டிடி வந்து நைட்டு 9 மணிக்கு கதவு திறந்துட்டு அவங்க பண்ணி ஜாலியாக போயிட்டாங்க காரில். அப்படிதான் தமிழக ஊடகங்கள் வந்து அதை பரபரப்பாக செய்தி உள்ள வேண்டிய அதில் வந்து சூப்பரண்டு கண்காணிப்பாளர் வந்து 5 கோடி வாங்கிட்டார், அப்புறம் அடிஷ்னல் ஒரு 2 கோடி வாங்கிட்டார், ஜெயிலர் வாங்கிட்டார், கோடிக்கணக்கில் வாங்கிட்டு கதவு திறந்து விட்டுட்டாங்க. இப்படி தான் வந்து வெளியே. இல்லை, இந்த இடத்த நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் உங்ககிட்ட. விடுதலை புலிகள் வந்து அவங்க, நீங்கள் நம்ம முன்னாடி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ விடுதலை புலிகள் வந்து அவங்க தலைமையிலேருந்து உத்தரவு வராமல் அவங்க எங்கேயுமே வந்து தப்பிக்க மாட்டாங்க, அவங்க இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்போ வந்து அப்போ தப்பிக்கும்பொழுது வந்து அவங்க தலைமையிட்ட வந்து அவங்களுக்கு உத்தரவு வந்ததா? அது நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க எப்போவுமே ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க எந்த விஷயமே. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் அன்னைக்கு சாயங்காலம் ராஜ்குமார் எல்லாமே கிரிக்கெட் விளாட்றோம், வாலிபால் விளாட்றோம். இப்போ கூட அதில் சில பேர் இருந்தால் இந்த இதை கூட பார்ப்பாங்க நிச்சயம். ஏன்னு சொன்னால் வாலிபால் விளாட்றோம், செஸ் விளாட்றோம். அப்போ அந்த நேரத்துலேயும் கூட அவங்க வந்து
அவங்களுடைய முகத்திலேயோ அவங்களுடைய செயல்பாடுகளிலேயோ ஒரு சிறு மாற்றத்தை கூட நாங்கள் காண முடியல. இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதனால் காண முடியல. அவங்க இன்றைக்கி நைட்டு தப்பிக்க போகிறாங்க, அப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு இப்போ நம்மளை மாரி தப்பிக்கணும்னா ஒரு பரபரப்பாக இருக்குது, போகிறது அதை எடுத்து வைக்கணும், இது வைக்கணும், யார்கிட்ட பேசுகிறது, ஒரு எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக இருந்தாங்க, நம்பவே முடியல. அந்த விடுதலை புலிகள் அங்கே ஈழத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்கன்ற ஒரு வரலாறு தான் நமக்கு தெரியும். பட் அவங்களுடைய தன்மைகள் நாங்கள் சிறைக்குள்ளே நெருங்கி பழகும்போது தான் மிக திறமை வாய்ந்தவர்கள். அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எல்டிடி வந்து அந்த பரவாயில்ல, நல்ல ஒரு திறமையாக, ஏன் சொன்னால் அவங்க அந்த ஒரு சின்ன சிம்பதிக்கு இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா சிறையில் வந்து எப்படின்னு சொன்னால் நீண்ட நேரமாக இருக்கும் இல்லைங்களா, இப்பகல்லன்னு சொன்னால் இப்போ சந்திப்போம் போயிடுவோம், நீங்கள் எங்கே சந்திப்பீங்க நாங்கள் அப்படியே போயிடுவோம். ஆனால் சிறையில் வந்து 24 மணி நேரம் நீங்கள் நான் ஒன்றா தானே ஒரே மொழி தான் பார்க்கணும். நாலு அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு முகத்தில் பேச்சில் சிரிப்பில் எந்த மாற்றம் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த 9 பேர் விடுதலை இப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்ற தகவல் எங்களுக்கு அப்படி ஒரு அவங்களுடைய அந்த 9 பேர் யாருமே தெரியல எங்களுக்கு. 9 பேர் முகத்திலையும் அந்த அறிகுறிகள் எதுவுமே தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு சடப்பட சவுண்டு வருது, கூச்சல் வருது. ஒரு 8:30 மணிக்கு இருக்கும். அப்போ அந்த பக்கத்து நான் சொன்னீங்களா 3 பிளாக்குன்னு சொன்னீங்களா, அந்த பக்கத்து பிளாக்கில் வந்து நல்லரசன் சொல்லிட்டு தமிழ்நாடு விடுதலைப்படை நல்லரசன் முருகேசு அவங்கெல்லாம் இருக்காங்க, வேலு சிசுபாலன் வேலு இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது வந்து என்ன பண்ணால் அந்த பிளாக்கில் இருக்காங்க, நாங்கள் இந்த பிளாக்கில் இருக்கோம், இவங்க இந்த பிளாக்கிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து சொல்கிறாங்க பறவைங்க பறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நல்லரசன் முருகேஷ் அவங்க வந்து நேரடியாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பிளாக் லாக்அப் பண்ணிட்டாங்க, சொன்னால் இவங்க மேலே ஏறுறாங்க இல்லைங்களா, காம்பவுண்ட் மேலே ஏறி குதித்து கீழே குதிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இவங்களுக்கு தெரியுது, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களும் வரையான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் போராடி குழு தானே, புரியுதுங்களா, எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க அதிர்ச்சியமாக போகிற டேய் பார்த்தா டேய் நம்ம என்ன ஒன்றுமே யாருக்குமே ஆகல. அப்போ வந்து நாங்கள் கேட்குறோம் என்னங்க சவுண்டு வருது, அது பேசுவோம் தொலை என்ன சவுண்டு அப்படின்னா என்ன பண்ணுறது என்ன சொல்லி தொலைக்கிறது தொலை ரெடியாக இருந்துங்க அடி வாங்கிறதுக்கு இப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா எல்டிடி அதாவது சிறையில் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா தப்பிச்சு போனவனு மட்டும் அடிக்க மாட்டானுங்க, இருக்கிறவனு போத்து அடிப்பானுங்க எல்லாமே. ஓ அப்போ வந்து அவங்க தப்பிச்சு போன பிறகு அவங்களை அடிச்சாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் நல்லரசன் சொல்கிறாரு ரெடியாக இருந்துங்க தோழர் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னன்னா அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்டிடி எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு 9. ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு 9 பேர் தான் எஸ்கேப் ஆனாங்க. அந்த 22 பேருக்குமே அந்த நியூஸ் தெரியாது, அந்த 9 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்க. அது நம்ம நம்பணுமான்றது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இலங்கைக்காரங்க, போராளிகள், போராட்ட குழுவில் இருந்தவங்க. பட் அவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியாது, ஒரு விஷயம் அவங்க அப்படி ஒரு செயின் லிங்க்கு இல்லை அவங்களுக்கு. சில விஷயங்களில் சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதான் உங்களை அனுப்பியிருப்பாங்க, உங்கள் கூட ஒரு 10 பேர் அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்கிற வேலையும் அந்த 10 பேர் உங்கள் கிட்டே தொடர்பு கொள்கிறதையும் எதுவுமே வேறு யாருக்குமே தெரியும். இப்போ நானும் இருப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் உங்களை நான் வந்து அங்கே பார்த்துருப்பேன், நீங்கள் என்னைய பார்த்துருப்பீங்க, எங்கள் ஈழத்துலேயே அந்த போராட்ட களத்திலேயே பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை காட்டிக்காமல் அது அதேமாரி தான் அவங்க இலங்கை ஈழப்புலிகள் வந்து அப்படி தான் இருந்தாங்க. சாதாரணமாக வந்து பழக்கத்தில் எல்லாத்துலேயும் பழகுவானுங்க, அண்ணே வாங்க சாப்பிட்டீங்களா அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவாங்க. பட் அவங்க விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க குதிக்கிறாங்க. அப்போ ரோமியை தான் மேலே ஏறி அவர் அந்த பாட்டிலோடலாம் அடித்து உடைச்சி கயிறு போட்டு ஒவ்வொருத்தரும் கையை தூக்கி தூக்கி போடுறாரு மேலே ஏறுறாரு இல்லையா. அந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால் சுவர் இருக்கும், அதுக்கு மேலே பாட்டிலோடு வச்சுருப்பாங்க, பாட்டிலோடு பாட்டில் இருக்கு இல்லையா அதை உடைச்சி வாட்டர். ஆமாம் ஆமாம் பாட்டில் சொறி வச்சுருப்போம், சொறி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை குத்திட்டு இதாகவும் யாரும் போக மாட்டாங்க. இவர் சால்ட்டாக மேலே ஏறி உட்காந்துட்டு அடி அப்படி கையாலே தட்டுறாரு, தட்டி எல்லாம் கீழே விழுது. கீழே விழுந்தவுடனே நம்ம பண்ணுறாரு மேலே ஏறிட்டு ஃபஸ்ட்டு அவர் எல்லோரும் அந்த கயிறு பிடிச்சி ஏறுறாங்க. கயிறு எப்படின்னு சொன்னால் அந்த பெட்ஷீட் இருக்கு இல்லையா போத்து கயிறு பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டில் தான் கயிறு திரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பெட்ஷீட்டில் அந்த கயிறில் போய்ட்டு ஏறி கீழே இறக்கி இறக்கி அந்த பக்கம் இறக்கி இறக்கி விடுறாங்க. அப்போ வந்து மொத்தம் 9 பேர் இறக்கி விட்டாங்க. அதுமாரி அதில் ஒருத்தர் வந்து அந்த நேரத்தில் வந்து நீர்மூழ்கி கப்பல் செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர். அது அவங்களுக்கு உள்ளே தெரியுமா இல்லை போன பிறகு தான் தெரியுமா? இல்லை சிறைக்குள்ளே இருக்கும்போது தெரியும். ஏன்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் ஒரு 2 நீர்மூழ்கி கப்பல் எப்போவுமே நிற்கும். ஹைகோர்ட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயாவது பாருங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நீர்மூழ்கி கப்பல் அப்படியே 2 இருக்கும்.
அந்த கப்பல் வந்து செஞ்ச வடிவமைச்சு செஞ்சது இலங்கைக்கு வந்து நீர்மூழ்கி கப்பல் அந்த தற்கொலைப்பட தாக்குதலுக்கு அவர் தான் மிகப்பெரிய முக்கிய கருத்தாக முக்கியஸ்தர் அவர். ஆனால் ஆள் பார்த்தா சிம்பிளாக இருப்பார், குள்ளமாக கருப்பாக ஒரு மாதிரியாக இருப்பார். பார்த்தா அவரை பார்த்தா படித்த ஒரு மாதிரியே தெரியாது, பட் அவ்வளோ பிரில்லியன்ட் அவர். பழகும் போது சாதாரணமாக பேசுவார், ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஒரு ஆடம். அவர் இல்லை, அவர் தான் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் இறக்கும் போது, அவரை இறக்கும் போது தான் அவர் குதிக்கும் போது கால் உடஞ்சிருது. அவர் கால் உடஞ்ச உடனே அவர் ரத்தம் கால் இதாகுது. உடனே ரோமியை கீழே இறங்கி சொல்கிறா இல்லையா, அண்ணன் வாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டல், ஐயோ வேண்டாம் என்னை தூக்கிட்டு போனே நீங்கள் மாட்டுவீங்க, நீங்கள் கிளம்புங்க கிளம்புன்றாங்க. இவர் இல்லை அண்ணன் தலைமை இருந்த உத்தரவே உங்களை கூப்பிட்டு வரது தானே, இப்போ நீங்களே இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது சைனட் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அதை சைனட் இல்லை, அடுத்த நாள் எல்லாமே தெரியும் இல்லைங்களா. இப்போ எப்படின்னு சொன்னால் அது செவ்வறு, செவ்வறுக்கு பக்கத்திலே இருக்குது. செவ்வறு பக்கத்தில் இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து எல்லாமே வந்து சிறையில் உள்ள அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, சொல்கிறாங்க இதேமாரி இந்த நம்பர் வந்து சைனட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே தெரியுது. அப்போ நம்மளை ரெண்டே ரெண்டு வார்டர் நைட்டு அவங்கள கை காலை பிடிச்சி கட்டி போட்டு தான் இவங்க எஸ்கேப் ஆனது. ஒருத்தர் சைன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நைட்டு தகவல் எல்லாமே வார்டர்ஸ் மூலிமா வந்து சைன் அடிச்சு, யார் சைன்னா இதேமாரி இவர் விஞ்ஞானி. நாங்கள் எல்லாருமே விஞ்ஞானி விஞ்ஞானி தான் அவரை கூப்பிடுவோம் ஜெயிலுக்குள்ளே. ஆனால் உண்மையும் கூட விஞ்ஞானி தான் அவர். அவர் சைன் அடித்து ஸ்பாட்லேயே காலி ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவங்க எட்டு பேர் அதில் தான் அவங்களுடைய அந்த எல்டிடியுடைய திறமையை இங்கே வந்து நம்ம சொல்லி ஆகணும். எட்டு பேர், ஒம்பது பேர், ஒருத்தர் சைன் அடித்து காலி இறந்துட்டாரு. அப்போ மொத்தம் எட்டு பேர். இந்த எட்டு பேரில் என்ன பண்ணுறாங்க, மூணு பேர் வந்து ஒரு பக்கம் போகிறாங்க, இன்னொரு மூணு பேர் ஒரு பக்கம் போகிறாங்க. எவ்வளோ ஆறாச்சா, ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டார், ஏழு ஆயிடுச்சா. அப்புறம் இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் போகிறாங்க, நல்லா பார்த்து. அப்போது ஒரு மூணு பேர் பக்கம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த தடா, அதாவது ஆந்திரா பார்டர் இருக்கு இல்லையா தடா, அதாவது ரெடில்ஸ் தாண்டி தடாவை நோக்கி போகிறாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணிட்டு கேட்ச் பண்ணிகிட்டே வருது. வரும்போது அதில் ஒருத்தர் சைன் அடிச்சிட்டாரு, ஒருத்தர் போலீஸ் பிடிச்சி என்கவுண்டர் அப்படியெல்லாம் நடக்குது. ரெண்டு பேர் இறந்துடுறாங்க, ஒம்பது எட்டு பேரில் ஒம்பது ரெண்டு ஒம்பது பேர், மூணு பேர் இறந்துடுறாங்க, மூணு பேர் இறந்து மூணு பேர் இறந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு இன்னொரு குரூப்பு இன்னொரு வழியாக காமிச்சிட்டே போயிடுச்சு பார்த்தீங்களா. அது வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த பக்கம் போகிறோம் போகிறோம் போகிறோன்ட்டு. அதுதான் அவங்களுடைய இது, தப்பிச்சு போகிறவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணிட்டு போகிறாங்க, என்ன காரணம் அது? அதுதான் அது அதுதான் அவங்களுடைய சுச்சம். மூணு குரூப்புங்க, இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஃபஸ்ட் குரூப்பும் இன்ஃபார்ம் பண்ணுது, ரெண்டாவது குரூப்பும் இன்ஃபார்ம் பண்ணுது, ஆனால் ஒரு குரூப் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணல. புரியுதுங்களா அவளுக்கு? அப்போது ஃபஸ்ட்டு குரூப்பு இன்ஃபார்ம் பண்ணுதுன்னா நேரடியாக இன்ஃபார்ம் இல்லை, சார் இங்கே போகிறாங்க சார் அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக இன்ஃபார்ம் ஆகுது. அதேமாரி இந்த சைடு போகிறவங்களும் சார் அப்படின்ற ஒரு தகவல் போகுது. இதெல்லாம் பிறகு காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் நம்மக்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் எல்டிடி விஷயம், ஆமாம் இன்ஃபார்ம் வந்தது வயர்லெஸ் வந்தது இதுமாரி போகிறாங்க போகிறாங்கன்னு வந்தது எல்லாமே, ஆனால் எவ்வளோ அவங்களுடைய சீக்ரெட் பாருங்கள். மூணு பேர் அவங்களுக்கு தேவை, மூணு பேர் இலங்கைக்கு தேவை. யார்? ரோமியோ தேவை, அந்த ராஜ்குமார் என்ற அப்துல் காதர் தேவை, சதீஷ் தேவை. ஆனால் அந்த மூணு பேர் நாட்டுக்கு போயிட்டாங்க. மற்றவங்க தான் மூணு பேர், ஒருத்தர் இறந்துட்டார், ரெண்டு பேர் போலீஸ் பிடிச்சி சாகடிச்சிட்டாங்க, ரெண்டு மூணு பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. திரும்ப ஜெயிலுக்கு வந்தாங்க, அதே பிளாக்கு வந்துட்டாங்க. நீங்கள் பேசுனீங்களா அவங்க பேசுகிறேன்? ஆமாம், அவங்க பேசும்போது கூட அவங்க இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவர் ஐயா குதித்த உடனே இதேமாரி சைனட் அடிச்சிட்டாரு அந்த தகவலில் அது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ கூட சிலது மறைச்சி தான் சொல்லுவாங்க. நாங்களாம் எப்போவுமே வந்து எங்ககிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு போராட்ட குழுவில் இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் குடும்பம் குட்டிகளை இழந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சிறையில் இருக்காங்க, அவங்களுக்கு தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவங்கள சஞ்சல, அதாவது நம்மளால் உதவ முடியலனாலும் உபசரம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அவங்கள சஞ்சலப்படுத்தி அது என்னாச்சு இது என்னாச்சு இது எப்படி பண்ணுறீங்க அதை எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டு, ஏன்னா அவங்க அதை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அதை நம்பவும் வந்து என்ன பண்ணணும், தெளிவாக அதை விரும்ப மாட்டோம் நாங்கள் கேட்குது. புரியுதுங்களா? அவங்க ஜாலியாக இருப்பாங்க, விளையாட்டுன்ற போது ஜாலியாக இருப்பாங்க, கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு அதெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. பட் இலங்கை மீது ஒரு அதிக அளவுக்கு அதிகமான பற்றுதல் உள்ள ஒரு நபர்கள்னா இலங்கை விடுதலை புலிகள். அவங்க வந்து இந்தியாவா இலங்கையான்னு சொன்னால் இலங்கையை தான் பார்ப்பாங்க. அவங்க இந்தியா மீது அவங்களுக்கு அந்த, ஆனால் ஆக்சுவலாக அவங்க இந்தியன்ஸும் இல்லை இலங்கையன்ஸ் தான். பட் ஒரு போராட்ட குழுவில் இருக்கும்போது எந்த ஒரு நாட்டையும் வந்து நேசிக்க மாட்டாங்க.
ஏன்னா அந்த நாட்டினுடைய இராணுவம் தானே நம்மளை கொள்ளுது, அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் தானே நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கு, அப்போ இவங்களை எதிர்த்து தானே நம்ம போராடுறோம், அப்போ இவங்களை எதிர்த்து போராடி தானே நம்மளுடைய எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனை போராளிகள் புலிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கோபம் இருக்கணும் இல்லைங்களா. பட் அவங்களுக்கு அந்த இது இல்லை. ஆனால் ஈழம் தனி ஈழம் தனி நாடு பெறணுன்ற விஷயத்தை தெளிவாக இருப்பாங்களே தவிர, பட் இந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ அவங்க வந்து ரொம்ப ஒரு எதிரி நம்ம நாடுன்னுவாங்க. எங்களோட நாடு சாப்டர் க்ளோஸ், எங்களோட நாடு அது. ஒரு கிரிக்கெட் ஆடினா கூட சரி, ஜெயசூரியா ஆடினா 100 போட்டோன்னா கை தட்டுவாங்க, நான் கிண்டல் பண்ணுவோம், கிண்டலே பண்ணுவோம். என்னங்க நீங்கள் என்ன எங்களோட நாட்டு பாய், அது நாங்கள் எங்களோட நாட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு. போராட்டம் என்பது வேறு, சிறை என்பது வேறு, எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை என்பது வேறு அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு ரிசர்வ் டைப்பெல்லாம் இருப்பாங்க. பட் அவங்க விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க, அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை இது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியும், எப்படி தப்பிச்சாங்க, எப்படி கட்டி போட்டாங்க அதெல்லாம் சொன்னாங்களா? அந்த திரும்ப ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, அதாவது 3 பேர் வந்தாங்க இல்லையா. இப்போ இதில் என்ன இன்னொரு கொடுமைன்னு சொன்னால், இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, இப்போ எல்டிடி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டானுங்க. போயிட்ட உடனே அப்போ என்ன பண்ணணும், எல்டிடி எஸ்கேப் ஆகிட்ட உடனே சிறைத்துறை சரி அந்த மீதி இருக்கிற எல்டிடி காரணம் தானே சம போல் போல பண்ணும். ஆனால் அவங்கள அடி யாருமே டச் பண்ணவே இல்லை, ஏன் அடிக்கவே இல்லை. அதை விட்டுட்டு எங்களை அடிக்கிறான், எங்களை வந்து ஒரு 4 பேரை செம்ம அடி. அதில் யார் யார் சொன்னால், என்னைய வந்து அடி, அப்புறம் வந்து நல்லரசன் தமிழ்நாடு விடுதலை படை நல்லரசன் சொல்லி ஒரு தோழர் அவருக்கு செம்ம அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுன்னு சொல்லிட்டு நக்சல் பாரி அமைப்பு தோழர் அவருக்கு செம்ம அடி. எங்கள் 3 பேருக்குமே அடி. அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், டே எனக்கும் அவங்களுக்கு என்னையே சம்பந்தம் இருக்குது, என்னையே அப்படி பிழைக்கிறீங்கன்னா. அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த துப்பாக்கி வந்தது இல்லைங்களா, அந்த துப்பாக்கி அந்த கயிறு அந்த கொக்கு இதெல்லாம் வந்து என் மூலியமாக, ஏன்னா நான் தான் லோக்கல் பாய். லோக்கல் பாய்னா அந்த அந்த பிளாக் இன்சார்ஜ் மாதிரியா? சரி, சென்னையில் உள்ள நபர். சென்னை, ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா. அப்போ எனக்கு தான் வந்து காலை சாயங்காலம் மனு வரும், வீட்டிலேருந்து வருவாங்க நண்பர்கள் வருவாங்க, இல்லை காலையில் ஒரு மனு வரும், சாயங்காலம் ஒரு மனு வரும். இப்போ இவங்கெல்லாம் விடுதலை புள்ளி தானே, அப்போ இவன் தான் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த துப்பாக்கியெல்லாம் கொடுத்துட்டான், அந்த கயிறுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க. கயிறு வந்து லூசு பசங்க அந்த சிறைத்துறைக்கு தெரியல, கயிறெல்லாம் வந்து அவங்க பெட்ஷீட்ஸில் பண்ணிட்டு திரிச்சுது, புரியுதுங்களா. சரி, துப்பாக்கி எப்படி வந்துடும் அவங்களுக்கு, துப்பாக்கியில் எப்படி வந்துடும் ஏங்க? அதுதான் சொல்கிறேன், அவங்க எல்லா விஷயத்துமே ரகசியம் வைப்பாங்க, எங்கிட்ட சொல்லுவாங்களே துப்பாக்கி எப்படி வந்ததுன்னு. ஓ, உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல? ஷேர் பண்ணல, எனக்கு இந்த வேலையும் தெரியாது துப்பாக்கி எப்படி வந்தது எப்படி வாங்கினாங்கன்றது. பட் நிர்வாகத்துக்கு 100% எம்எல்ஏ டவுட்டு, எங்கள் எம்எல்ஏ அந்த நல்லரசன் மேலே, முரளி 3 பேர் மேலே டவுட் வந்து. நான்லாம் வந்து டாய்லெட் உட்காந்து போகிறேன் பார்த்தீங்களா, டாய்லெட் போகிறது 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, டாய்லெட் போனதுக்கு படுத்துக்கிட்டு தான் போகிறது, ப்ரொடெக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டானுங்க அடிச்சடி செம்மாடி. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 4 பேர் அப்போது அந்த நேரத்தில் வந்து கதிர் வீச்சின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்து கதிர்வீச்சு வந்து கடலில் போட்டாங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ நடந்தது தெரியுமா? ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள். கதிர்வீச்சின்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் சிவப்பு சிவப்பாக இருப்பானுங்க பசங்க, அதில் அவனுக்கு ஒரு 5 பசங்க இருப்பானுங்க, அவனுக்கு செம்மமாத்து. யோ, எங்களுக்கே எல்டிடிஎஸ்க்கு போய் எங்களையே அடிக்கிறேன்னா, அவங்கள லோக்கலில் உள்ள பசங்க, 2வது ஆங்கிலோ இண்டியன்ஸு, பட் அவங்க மூலிமா ஏதாவது வந்திருக்குமா இந்த தகவல்? ஏன்னா நல்லா ஜாலியாக பழகுவாங்க, அப்புறம் எல்டிடி வந்து எல்லோருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவாங்க. அவங்க தப்பிச்சு பிறகுதான்டா ஏண்டா பழகணும் இவங்ககிட்டன்னு தோணும். இப்போ அவங்க தப்பிக்க போகிறான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நல்லா பழகிறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அடி வாங்குறது யார்? நீங்கள் தான். இல்லை, அவங்க அவங்க ஆட்கள் மேலே கை வைக்கலை, விடுதலை புலிகள் மேலே கை வைக்கலை, போலீஸ் கை வைக்கவே இல்லை. பட் என்ன சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா, வெளியிலேருந்து கியூ பிரான்ச்சே வந்து என்னை விசாரிக்கிறான், ரஹீம் சொல்லுங்கள் துப்பாக்கி நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்கன்னு. எஸ் சார், நீங்கள் சும்மா கிடையாது சார், லூஸ் மாரி பேசாதீங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, துப்பாக்கி வாங்கி கொடுத்ததுனா இல்லை, நீ தான் வாங்கி கொடுத்தாங்க. உண்மையே இல்லை, இப்போ வழக்கு முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ சொல்லலாம் இல்லைங்களா, ஆமாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு. உண்மையாக இருந்தால் தானே நம்ம சொல்கிறதுக்கு, புரியுதுங்களா, உண்மை இல்லை அது. ஆனால் நிர்வாகம் என்ன நினைக்கிதுன்னு சொன்னால், இவனை தவிர வேறு யாரும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, சிறையில் இருக்கிற யாரோ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, வாங்கி கொடுத்து அது அங்கே வேலை செய்கிற காவல்துறையை கூட இருக்கலாம் இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்னென்னா,